தாய் வீடு மே 2021 ஜீவநதி 14வது ஆண்டு மலரும் அடுத்த இதழும் தெளிவத்து ஜோசப் 2021 ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துகளுடன் 14வது ஆண்டு மலராக வெளிவந்திருக்கிறது ஜீவநதியின் 148வது இதழ். 2020 ஆண்டு உலக மக்களுக்கெல்லாம் இடர் மிகுந்த காலமாகவும் பேரழிவுகளை சந்தித்த ஆண்டாகவும் காணப்படுகின்றது. பிறந்துள்ள 2021 ஆண்டு அனைத்து மக்களுக்கும் நல்லாண்டாக அமைய வேண்டுமென ஒரு நம்பிக்கையுடன் ஜீவநதியின் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கின்றார் பிரதம ஆசிரியர் கானா பரணிதரன். சென்ற ஆண்டின் 2020 12 இதழ்கள் பற்றிய குறிப்புகளும் இனிவரும் இதழ்களின் எழுத்தாளர்களுக்கான ஆலோசனைகளும் அறிவுறுத்தல்களும் விரவி கிடக்கும் ஆசிரியர் உரையது. 2021 ஜனவரியில் வெளிவந்துள்ள இந்த ஆண்டு மலர் அதிக பக்கங்களுடன் 120 பக்கங்கள், அதிகரித்த விலையுடன் 250 மாத்திரமல்லாது சமூக தேவையும் மனித குலமேன்மைக்கான வாசிப்பை பண்பாட்டை விரிவடை செய்யும் தனது இதழியல் நோக்கிலிருந்து சற்றும் விலகிவிடாத தன்மையுடனும் வெளிவந்துள்ளமை மிகவும் குறிப்பிடக்கூடியது, மகிழ்வு தருவது. வளமையான இதழ்கள் 48 பக்கங்களையும் 100 ரூபாய் விலையையும் கொண்டவை. இந்த 14வது ஆண்டு மலரில் இதழியலின் அடிப்படை தேவையான சிறுகதைகள் 12, கவிதைகள் 13 போன்ற படைப்புகளுக்கு அப்பால் தீவிரமான ஆழ வாசிப்புக்கான அநேக விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன. கலாநிதி ந ரவீந்திரனுடனான நேர்காணல், கலாநிதி சி ஜெயசங்கர் ஆய்வு முறைகளின் பல்வகைமைகளும் காலனித்துவ நீக்கமும் கட்டுரை, கலாநிதி தேவராசா முகுந்தனின் தேசிய இனப்பிரச்சினை பற்றிய ஈழத்தமிழ் சிறுகதைகள் 2 கட்டுரை, கலாநிதி சண்முக சர்மா ஜெயபிரகாஷ் நாடக ஆசிரியர் விஜய் தெண்டுல்கர் பற்றிய அறிமுக குறிப்புகள், பேராசிரியர் சி யோகராசா அனுராதபுர பிரதேச கவிதை முன்னோடி அன்புதாசன், பாஸ்கரன் சுமனின் காலனிய கால மட்டக்களப்பு மாவட்ட கையேடு, அகமணமுறையும் சாதியை அழித்தொழித்தலும் யதார்த்தன், வரலாறுகள் பல சங்கமிக்கும் இயற்கை எழில் மிகு தொண்டமனாறு பாயி ரகுவரன் போன்றவை கவன ஈர்ப்பு கொள்பவை. சினிமா மற்றும் திரை இசை பற்றிய ஈசு முரளிதரன் மற்றும் தா பார்த்திபனின் கட்டுரைகளும் வாசிப்பு அனுபவம் தருபவையே. கலாநிதி ந ரவீந்திரன் பரணிதரனுடனான உரையாடல் கனதியானது, முக்கியமானது. தெளிவான இடதுசாரி சிந்தனைகளுடன் அரசியல் ஞானத்துடன் இயங்கி வரும் கலாநிதி ரவீந்திரன் ஈழத்தமிழ் எழுத்துலகின் ஒரு முக்கியமான ஆளுநர் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அவருடன் பேச நமக்கும் நம்முடன் பேச அவருக்கும் நிறைய விடயங்கள் உண்டு. பன்முகைத்தன்மை கொண்ட சிந்தனையாளர் அவர். அவரும் லெனின் பதிவானம் முன்னின்று வெளியிட்ட மா பாலசிங்கத்தின் நூல் இஸ்போவுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் சுவிஸிலிருந்து ஏஜி யோகராஜா வெளியிட்ட எழுவோம் நிமிர்வோம் திரள்வோம் எனும் சமூக சமத்துவம் அடுத்த கட்ட நகர்வு குறித்த முன்வரைவு பற்றிய நூலுக்கான முன்னுரை ஆமாக்ஸ், பின்னுரை நா ரவீந்திரன் போன்றவை அவருடைய பன்முகத்தன்மை கொண்ட சிந்தனைகளுக்கானவை. சே யோகநாதனின் சரணபாலவின் பூனைக்குட்டி மற்றும் தி ஞானசேகரனின் அல்சேஷனும் ஒரு பூனைக்குட்டியும் ஆகிய இரண்டு சிறுகதைகள் பற்றி தேவமுகுந்தன் தன்னுடைய தேசிய இனப்பிரச்சினை பற்றிய தமிழ் சிறுகதைகளை நம் கட்டுரையில் விரிவாக பேசுகின்றார். 80களில் வெளிவந்த திசை தேசிய இனப்பிரச்சினை பற்றிய சிறுகதைகள் பற்றி நிறைவே பேசியதுடன் இனப்பிரச்சினை கதைகள் என்று தொடராக 10க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் வெளியிட்டது. திசைக்கு முன்பதாக ஆ இயேசுராசாவின் அலை இது பற்றிய காத்திரமான கட்டுரைகளை வெளியிட்டது. தேசிய இனப்பிரச்சினைகளும் தமிழ் சிறுகதைகளும் எனும் இயேசுராஜாவின் அலையில் வெளிவந்த கட்டுரை திசையில் மீள்பிரசுரம் செய்யப்பட்டது. இந்த நினைவு திண்டுதல்களுடன் எழுத வரும் புதியவர்களுக்கான படைப்பூக்க தூண்டுதலாக தேவமுகுந்தரின் கட்டுரை முக்கியத்துவம் கொள்கிறது. இந்த ஆய்வுகள், தேடல்கள், அறிவியல் சார்ந்த கட்டுரைகள் போன்றவைகளுடன் புனைவுகளாகவும் 10க்கும் மேற்பட்ட படைப்புகளை கொண்டிருக்கிறது இந்த 14வது ஆண்டு மலர். படைப்பாளரிடமிருந்து புதிய சிந்தனையுடன் ஆக்கங்களை எதிர்பார்க்கின்றோம். ஒரே விடயங்களை மீண்டும் மீண்டும் மாறி எழுதி அனுப்பாமல் புதிய விடயங்களை தெரிவு செய்து எழுதுங்கள். மீண்டும் மீண்டும் உங்கள் ஆக்கங்களை வாசித்து சிப்பனிட்டு அனுப்புங்கள். பல எழுத்தாளர்கள் விடும் எழுத்து பிழைகள் அவர்களது தமிழறிவு குறித்த கேள்வி எழுப்புகிறது என்பது
போன்ற அறிவுரைகள் எதனை உணர்த்துகின்றன? லண்டனிலிருந்து வெளிவரும் மாத இதழான சிறுகதை மஞ்சரி கூட தனது 8வது இதழில் மார்ச் 21 இதையே தான் குறிப்பிட்டிருக்கிறது. 30களில் மணிக்கொடியின் வரவுடன் உருவாகிய ஒரு தீவிரமான வாசிப்பு பாரம்பரியம் புனைவுகளால் கட்டமைக்கப்பட்டிருந்தது. புதுமைப்பித்தன், கூபாரா, மௌனி, பிச்சமூர்த்தி போன்ற மணிக்கொடி கால எழுத்தாளர்களின் படைப்புகளால் உருவாக்கப்பட்ட இந்த வாசிப்பு பண்பாடு சுதந்திரத்துக்கு பின்னான பிந்திய 40களிலிருந்து சிதைவுறத் தொடங்கியது. வாசிப்பது சந்தோஷத்துக்காக, மனமகிழ்வுக்காக எனும் ஜனரஞ்ச வாசகர் வட்டம் பெருக்கம் கொண்டது. வெகுஜன இலகு வாசிப்புக்கான ஒரு தளத்தை தோற்றுவித்த முதல் சஞ்சிகை ஆனந்த விகடன். அந்த வாசகர் வட்டத்தை அதே நிலையில் வைத்து கொண்டது கல்கி. இவைகளையும் மீறி மேவி அடித்தமுக்கிவிட்டு ஒரு புதிய வாசிப்பு வட்டத்தை, மலிவானதொரு வெகுஜன வாசிப்பு பாரம்பரியத்தை உருவாக்கியது குமுதம். குமுதம் தோற்றுவித்த புதிய வாசிப்பு பழக்கம் தமிழ் வாசகர் அனைவரையும் தனக்குள் ஆழ்த்தி மூழ்கடித்து கொண்டது. ஈழத்து இதழியல் துறையில் இவை போன்ற இதழ்கள் தோன்றவில்லை என்பதுடன் ஒன்றிரண்டு தோன்றியிருந்தாலும் வாசகர்களை ஆட்கொள்ளவோ ஆக்கிரமிக்கவோ முடியவில்லை. என்றாலும் நமது வாசகர்கள் மத்தியில் ஆனந்த விகடன், குமுதம் ரக சஞ்சிகளின் ஊடுருவல் இல்லாமல் இல்லை. நமது வாசகர்களை இழுத்தணைத்து கொள்ளாமலும் இல்லை. வாசகர்கள்தான் எழுத்தாளர்களாகவும் மாறுகின்றார்கள் என்ற வகையில் சிறுகதை மஞ்சரி, ஜீவநதி போன்றவர்களின் எழுத்தாளர்களுக்கான ஆலோசனைகளும் தேவையானதாகவே படுகிறது. ராஜினி தேவி சிவலிங்கத்தின் குறுநாவல் விடைபெறும் கழுகுகள் கடைசி பக்கங்களில் 6 வெளிவந்திருக்கிறது. இந்த நீள் கதையையும் பாடசாலைக்கு ஒன்றாக செல்லும் 4 மாணவிகளுடனேயே தொடங்குகின்றார் கதாசிரியை. நாங்கள் 4 புறப்பட்டு வீதிக்கு வரும்போது சந்தியிலே நிற்கும் 4 இளைஞர்கள் தமது சைக்கிள்களில் எம்மை பின்தொடர்ந்து வருவது வழமையான நிகழ்வாகிவிட்டது. திரையிலோடும் ஒரு பரகாட்சி போல மெதுமெதுவாக விரிகிறது ராஜினி தேவியின் கதாமாந்தர்களின் இயக்கம். குறுநாவல் என அறிமுகம் பெறும் இதன் கதை வெளிப்படையானது, எளிமையும் இயல்பும் கொண்டது. பாத்திரங்களை அதனதன் போக்கில் நடத்தி கொண்டு போய் அவர்கள் தொடர்பான விவரங்களையும் தெளிவுடன் விவரிக்கின்றார். மேட்டுமை குணமும் அதிகாரத்துவமும் கொண்ட 2 குடும்பங்கள், அவர்களது பகையால் ஊரண்டுபடும் விதம், நடக்கும் வெட்டுக்குத்துகள், கொலைகள், இவைகள் ஒரு விதமான கோபமோ குரூரமோன்றி இயல்பாக எழுதி சொல்லும் லாவகம். முழுதான 2 தடவையும் 3வது தடவையாக இடைக்கிடையும் என்னை வாசிக்க வைத்த படைப்பு அது. எனது வாசிப்பு பழக்கமே என்னை எழுத தூண்டியது. வாசிப்பு பயிற்சி தந்த ஈர்ப்பின் காரணமாக எனது அனுபவங்கள், உணர்வுகள், புற நிகழ்வுகளின் தாக்கங்கள் என்னை எழுத தூண்டின. ஒரு நிகழ்ச்சியை அல்லது சம்பவத்தை கோர்வைப்படுத்தி சொல்நயத்துடன் நல்ல மொழிநடையை கையாண்டு எழுத வேண்டும் என்பதை நான் நன்கு அறிவேன் என்கிறார் ஸ்ரீ ராஜினி தேவி. அதற்கு சாட்சி பகரும் படைப்பு இந்த குறுநாவல். அடுத்த இதழ் 149வது ஜீவநதி. 75 வயதை அடைந்திருக்கும் மூத்த முற்போக்கு எழுத்தாளரான K.R. டேவிட் அவர்களுக்கான சிறப்பு மலர் இது. ஈழத்து படைப்பாளர்களான K.A. சிவகுமாரன், கான சட்டநாதன், செங்கை ஆலியான், தெனியான், குழந்தை மா சண்முகலிங்கம் போன்றவர்கள் 75 வயது அடைந்த போது ஜீவநதி சிறப்பிதழ்களை வெளியிட்டு அவர்களை கௌரவித்துள்ளது. அந்த வகையில் ஈழத்து இலக்கிய உலகில் நன்கு அறியப்பட்டவரும் இடதுசாரி சிந்தனை கொண்ட முற்போக்கு இலக்கிய ஆளுமையுமான K.R. டேவிட் அவர்களுக்கான சிறப்பு இதழாக ஜீவநதியின் 2021 பிப்ரவரிக்கான 149வது இதழ் அமைகிறது. K.R. டேவிட் அவர்களுக்கும் ஜீவநதிக்கும் எனது வாழ்த்துக்கள்.